அன்பு மாணவர்களே வணக்கம். இன்று நாம் கற்கண்டு மூன்றாம் பருவத்தில் இரண்டாம் ஏழில் இருக்கக்கூடிய கற்கண்டு என்ற பகுதியில் இலக்கணம் தமிழில் இருக்கக்கூடிய பெயர்ச்சொல் என்ற இலக்கணத்தை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு பாடல் பாட இருக்கிறோம். பூனையை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். வீட்டு விலங்கு, எல்லோரும் வளர்க்கக்கூடிய வீட்டு விலங்கு பூனையை பற்றி ஒரு பாடல் நாம் பாடப்பட நீங்கள் அனைவரும் பின்தொடர்ந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மியா மியா பூனைக்குட்டி, மீசக்கார பூனைக்குட்டி, மியா மியா பூனைக்குட்டி, மிரண்டு ஓடும் பூனைக்குட்டி, மியா மியா பூனைக்குட்டி, மீசக்கார பூனைக்குட்டி, மியா மியா பூனைக்குட்டி, மிரண்டு ஓடும் பூனைக்குட்டி. செல்ல பிள்ளை வீட்டிலே தெருவில் ஓடி மறையுமாம், செல்ல பிள்ளை வீட்டிலே தெருவில் ஓடி மறையுமாம், மெல்ல மெல்ல நடந்துமே மிரட்டும் பார்வை பார்க்குமாம், செல்ல பிள்ளை வீட்டிலே தெருவில் ஓடி மறையுமாம், மெல்ல மெல்ல நடந்துமே மிரட்டும் பார்வை பார்க்குமாம், செல்ல பிள்ளை வீட்டிலே தெருவில் ஓடி மறையுமாம். மியா மியா பூனைக்குட்டி, மீசக்கார பூனைக்குட்டி, மியா மியா பூனைக்குட்டி, மீசக்கார பூனைக்குட்டி. நாடி செல்லும் வேளையில் நடக்கும் சேதி தெரிந்திட, நாடி நமக்கு சொல்லுமே பாய்ந்து குறுக்கே ஓடியே, நாடி செல்லும் வேலையை நடக்கும் சேதி தெரிந்திட, நாடி செல்லும் வேலையை நடக்கும் சேதி தெரிந்திட, நாடி நமக்கு சொல்லுமே பாய்ந்து குறுக்கே ஓடியே. மியா மியா பூனைக்குட்டி, மீசக்கார பூனைக்குட்டி, மியா மியா பூனைக்குட்டி, மீசக்கார பூனைக்குட்டி. பாலை குடித்து வாழவே பக்கத்து வீட்டில் பதுங்குமாம், பாலை குடித்து வாழவே பக்கத்து வீட்டில் பதுங்குமாம், பாய்ந்து எலியை பிடிக்கவே பக்கம் பார்த்து செல்லுமாம், பாலை குடித்து வாழவே பக்கத்து வீட்டில் பதுங்குமாம், பாய்ந்து எலியை பிடிக்கவே பக்கம் பார்த்து செல்லுமாம். மியா மியா பூனைக்குட்டி, மீசக்கார பூனைக்குட்டி, மியா மியா பூனைக்குட்டி, மிரளும் மிரட்டும் பார்வை பூனைக்குட்டி. சிறிய பூனை என்றாலும் சிலிர்த்து ஓடும் எலியுமே, சிறிய பூனை என்றாலும் சிலிர்த்து ஓடும் எலியுமே, சீறி பாய்ந்து பிடித்திடும் பூனை நமது நண்பனே, சீறி பாய்ந்து பிடித்திடும் பூனை நமது நண்பனே. சொல்லிலங்கணத்தை பற்றி பார்த்தீர்கள். சொல் என்றால் ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ தொடர்ந்து வந்து பொருளை தந்தால் அதை சொல் என்று கூறுகிறோம். ஓர் எழுத்து சொற்கள், பல எழுத்து சொற்கள் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சொல்லின் வகைகளை பற்றியும் பார்த்திருப்பீர்கள். இலக்கண வகையால் சொற்களை நான்கு வகையாக பிரிக்கிறார்கள். இதில் பாருங்கள், சொல்லின் வகைகளை பற்றி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சொற்களை பற்றி பார்த்தோம். சொல் இலக்கண வகையால் நான்கு வகைப்படும் என்பதை பற்றி படித்திருப்பீர்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இங்கே நமக்கு வகுப்பு பெயர்ச்சொல்லை பற்றி வகுப்பு இருப்பதால் இந்த பெயர்ச்சொல்லை மட்டும் விரிவாக இந்த படத்திலே காட்டியிருக்கேன். மற்றதெல்லாம் முட்டுகளாக இருக்கிறது, அது இன்னும் மலரவில்லை, அதை பற்றி நம்ம பார்க்க போவதில்லை என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் பெயர்ச்சொல்லை மட்டும் மலர்ந்திருக்கிற மாதிரி இங்கே காட்டியிருக்கேன். அந்த பெயர்ச்சொல்லை பற்றி நாம் இந்த வகுப்பில் காண்போம். தமிழ் இலக்கணம், தமிழினுடைய பெருமையை பற்றி ஒரு பாடல் உங்களுக்கு பாட இருக்கேன். தம்பி தம்பி அறிவாயா, தமிழின் இலக்கணம் அறிவாயா, தம்பி தம்பி அறிவாயா, தமிழின் இலக்கணம் அறிவாயா, நம்பி உனக்கு சொல்கின்றேன் நாளும் தமிழை வளர்ப்பாயே, நம்பி உனக்கு சொல்கின்றேன் நாளும் தமிழை வளர்ப்பாயே, நாடும் மொழியும் ஒன்றாக நால்வர் பாடும் தமிழ்தானே, நாடும் மொழியும் ஒன்றாக நால்வர் பாடும் தமிழ்தானே, பாடும் இசையே அதன் சிறப்பே தமிழின் இலக்கணம் அறிவாயே, பாடும் மொழியின் அதன் சிறப்பே தமிழின் இலக்கணம் அறிவாயே.
மனிதா மனிதனின் மனக்கருத்தை மகிழ்ச்சியோடு அறிந்திடவும். மனிதா மனிதனின் மனக்கருத்தை மகிழ்ச்சியோடு அறிந்திடவும். இனிமையான இசையொலியால் இசைக்கும் மொழியே தமிழ்தானே. இனிமையான இசை மொழியால் இசைக்கும் மொழியே தமிழ்தானே. மொழியில் குற்றம் தோன்றாமல் மொழியின் இறைவை கூறுவதும். மொழியில் குற்றம் தோன்றாமல் மொழியின் இறைவை கூறுவதும். மொழியும் கருவியின் முறைதானே இலக்கணம் என்பதை அறிவாயே. மொழியும் முறையின் மொழியும் கருவியின் முறைதானே இலக்கணம் என்பதை அறிவாயோ. எழுதிய இலக்கணம் ஐந்தேதான் இலக்கியம் படைக்க தோன்றியது. எழுதிய இலக்கணம் ஐந்தேதான் இலக்கியம் படைக்க தோன்றியது. எழுத்து சொல் பொருள் யாப்போடு அணியும் அழகாய் அமைந்தனவே. எழுத்து சொல் பொருள் யாப்போடு அணியும் அழகாய் அமைந்தனவே. அன்னை மொழியின் சிறப்பிதுவே அனைவருமோ அறிய இறையாளே. அன்னை மொழியின் சிறப்பிதுவே அனைவரும் அறிய இறையாளே. அகத்தியர் பெருமான் எழுதியதே அருமையான இலக்கணமாம். அகத்தியர் பெருமான் எழுதியதே அருமையான இலக்கணமாம். மாணவர்களே, கயிற்சொல்லை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம். சொல் என்றால் என்பதை பற்றி ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். ஓர் எழுத்தோ அது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருளை தந்தால் அதை சொல் என்று கூறுகிறோம். அந்த வகையில் சொற்களை ஓர் எழுத்து சொல் ஈர எழுத்து சொற்கள் அப்படி பிரிக்கலாம். இலக்கண முறையில் பார்த்தீங்கன்னா சொற்களை நான்கு வகையாக பிரிப்பார்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் என்றும், ஒரு செயல் வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் என்றும், பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வரக்கூடிய சொற்களை இடைச்சொல் என்றும், பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் உயர்வுபடுத்தி கூறக்கூடியது உரிச்சொல் என்றும் கூறுகிறோம். இந்த சொல் வகையில் முதலாக இருக்கக்கூடிய அந்த பெயர் சொல்லை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்க இருக்கிறோம். பெயர் சொல்னா என்னன்னு கேட்டால், நமக்கு இப்போ ஐம்புலன்கள்னு சொல்கிறோம். அறிவே ஐம்புலன்களின் மூலமாக தான் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். அதன் மூலம் தான் பெறறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஐம்புலன்களின் மூலம் அறியக்கூடியதும் மனதால் உணர்ந்து கொள்ளக்கூடியதும் தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நாள்தோறும் பார்க்குறோம், கண்ணில் தெம்பிடக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்க்குறோம். இவற்றையெல்லாம் பெயர் சொற்களின் வகையில் கொண்டு வருவாங்க. இந்த பெயர் சொல் என்பது ஐந்து நிலைப்பாடுகளில் தோன்றுகிறது. திணை, பால், எண், இடம், வேற்றுமை, இப்படி ஐந்து நிலைப்பாடுகளில் ஆறு வகையில் பெயர் சொற்களை வகைப்படுத்துகிறாங்க. ஆறு வகை என்னென்னு கேட்டிங்கன்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையில் அவற்றை உணர்த்துகிறார்கள். பெயர் சொல்லின் வகைகள் ஆறு வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகைப்படுத்துவார்கள். இதில் முதலாவதாக இருக்கக்கூடியது பொருட்பெயர். பொருட்களின் பெயரை குறிப்பிடுவது பொருட்பெயர் எனப்படும். உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கிறது? பேனா, பென்சில், புத்தகம், சரியாக சொன்னீர்கள். இதெல்லாம் பொருளை குறிப்பதால் இதற்கு பேர் பொருட்பெயர் எனப்படும். இது இல்லாமல் இன்னும் நிறைய சொல்லலாம். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்துமே பொருட்பெயரில் அடங்கும். மரம், செடி, கொடிகள், இது எல்லாமே பொருட்பெயரில் அடங்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர். பொருட்பெயர்லே உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்துமே அடங்கும். உயிருள்ள பொருட்கள்னு எடுத்துட்டீங்கன்னா, மரம், மனிதன், விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் அடங்கும் உயிருள்ள பொருட்களில். உயிரற்ற பொருட்களில் பார்த்தீங்கன்னா, மேஜை, நாற்காலி, பேனா, பென்சில், இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் உயிரற்ற பொருட்கள் அடங்கும். இப்படி நாம் பார்க்கக்கூடிய நம் கண்ணால் கண்களில் தெரியக்கூடிய பொருட்களை எல்லாம் பொருட்பெயர் என்று அழைக்கிறோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர். இடப்பெயர் என்பது ஒரு இடத்தினுடைய பெயரை குறிப்பது.
ஒரு நிலையாய் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் எப்பயுமே மாறாது, இடமிட்டு இடம் நகராமல் நிலையாய் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இதை பற்றி கூறுவதுதான் இடப்பெயர். அந்த வகையில் பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் என்பது எப்போதும் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதேபோல் பேருந்து நிலையம், பூங்கா, தெருக்கள், வீடுகள், இதெல்லாம் இடப்பெயரில் அடங்கும். இடப்பெயரை தொடர்ந்து காலப்பெயர். காலம் என்பது நேரம், மாதம், ஆண்டு, நிமிடம், இதெல்லாம் குறிக்கும். வாரம், இதுபோல் யுகம், இது கூட சொல்லலாம். காலத்தில் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர் எனப்படும். அதுக்கடுத்து சினைப்பெயர். சினைப்பெயர்னா ஒரு முழுமையான பொருள். ஒரு முழுமையான பொருள்னா பல உறுப்புகள் சேர்ந்து ஒரு முழுமையான பொருளை உண்டாக்கும். அதில் ஒரு உறுப்பை மட்டும் சொல்லக்கூடியது சினைப்பெயர் எனப்படும். உதாரணமாக எடுத்துக்கிட்டால், நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டோம்னா தலை, கை, உடல், கால் போன்ற பல உறுப்புகள் அடங்கியது தான் மனித உடல் அப்படின்னு சொல்கிறோம். அதேபோல் தாவரத்தை எடுத்துக்கிட்டா மரம், கிளை, இலை, பூ, காய், பழம், இப்படி பல உறுப்புகள் அதில் இருக்கும். இதில் ஏதேனும் ஒரு உறுப்பை கூறுவது தான் சினைப்பெயர். இது முழுமை பெற்ற ஒரு உறுப்பு, முழுமையான ஒரு பொருள். இப்போ உடம்புலேயே ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கையிலே நிறைய பாகங்கள் இருக்கு, அதில் ஒன்றை மட்டும் கூறுவது சினைப்பெயர். கையில் எடுத்துட்டோம்னா விரல் இருக்குது, நகம் இருக்குது, இதெல்லாம் சொல்லலாம். இப்படி ஏதேனும் ஒரு உறுப்பை மட்டும் கூறுவது சினைப்பெயர் எனப்படும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குணப்பெயர். குணம் என்பது பண்பின் அடிப்படையில் தோன்றக்கூடியது. பண்பு என்பது நிறம், வடிவம், சுவை, அளவு போன்ற நாலு வகை பண்புகளை பெற்றிருக்கும். இந்த நிறம், வடிவம், சுவை, அளவு இவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய பெயர் சொற்களில் தான் பண்பு பெயர் சொல்லலாம், அதே குணப்பெயர் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா வட்டம், சதுரம், செம்மை, செவ்வாய், செந்தாமரை. இது செந்தாமரை என்பது செம்மை என்ற நிறத்தை குறிக்கிறது, அதனால் அதை பண்பு பெயர் என்று அழைப்பார்கள். அடுத்து தொழிற்பெயர். தொழிலை குறிக்க அடுத்து தொழிற்பெயர். தொழிலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர் என்று அழைக்கிறோம். நம்ம நிறைய வேலைகளை செய்கிறோம். இந்த வேலை தான் தொழில் சொல்கிறோம், செய்யக்கூடிய வேலை தான் தொழில் சொல்கிறோம். ஏர் உழுகிறோம், ஓடுகிறோம், ஆடுகிறோம். இந்த வினை சொல்லக்கூட அல் தல் என்ற விகுதி சேர்ந்திருந்தால் அது தொழில் பெயராக மாறும். இப்போ ஓடுதல், ஆடுதல், பாடுதல், குதித்தல், படித்தல், கற்றல், இந்த சொற்களை எல்லாம் தொழில் பெயர் கூட சேர்ப்பாங்க. அப்போ ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர் என்று அழைக்கிறோம். மாணவர்களே, அறுவகை பெயர் சொற்களை பற்றி பார்த்தோம். இப்போது உங்களிடையே சில படங்களை காட்டுகிறேன். அந்த படங்களுடைய பெயர் சொற்களில் எவ்வகை பெயர் சொல் என்பதை நீங்கள் கூற வேண்டும். இங்கே படத்திலே இருப்பது யானை, தேசிய கொடி இருக்கிறது. இது எவ்வகை சொல்லை குறிக்கும் பெயர் சொல்ல? யானை என்பது உயிருள்ள ஒரு பொருள், தேசிய கொடி என்பது ஒரு உயிரற்ற ஒரு பொருள். உயிருள்ள உயிரற்ற பொருட்களை குறிக்கிறது பொருட்பெயர். உயிருள்ள உயிரற்ற பொருள்களை குறிப்பது பொருட்பெயர் எனப்படும். நீங்கள் சொன்னது மிகவும் சரியானது. பொருட்பெயர் யானை என்பதும் தேசிய கொடி என்பதும் பொருட்பெயரை குறிக்கும். மிக சரியாக சொன்னீர்கள். அதற்கடுத்து இங்கே படத்தில் பாருங்கள், வீடு இருக்கு, அடுத்து விமான நிலையம். ஒரு வீடு இருக்கு, ஒரு விமான நிலையம் இருக்கு. இது இரண்டும் எதை குறிப்பது என்றால், வீடு என்பது ஒரு இடம், அது அந்த வீடானது இடமிட்டு இடம் நகராது, நிலையாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது. விமான நிலையமும் அதே போல் தான், மாறாது, ஒரே இடத்தில் நிலையாக இருக்கக்கூடியது. இப்படி நிலையாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய அவை இடப்பெயர் எனப்படும்.
அடுத்து காலத்தை குறிக்கக்கூடியது. இரவு பகல், இரவு பகல் என்பது காலத்தை குறிக்கும். ஸோ இது காலப்பெயர் எனப்படும். இந்த படத்தில் பாருங்கள், பல், கால், இலை என்ற மூன்று உறுப்புகள் இருக்கு. இது எதை குறிக்கும்? இது அனைத்தும் உறுப்புகள். பல், கால் என்பது மனிதனுடைய உறுப்புகள், இலை என்பது தாவரத்தின் உறுப்பு. ஸோ இது சினைப்பெயரை குறிக்கும். இந்த படத்தை பாருங்கள், முக்கோணம், செவ்வகம், பசுமை. இது வடிவ பண்பு. வட்டம், வட்டமும் சொல்லலாம், வட்ட வடிவத்தையும் சொல்லலாம், பசுமையும் குறிக்கும். அதனால் இது வடிவம், நிறம் என்ற பண்புகளின் அடிப்படையில் வருவதால் இது பண்பு பெயர் என்று அழைக்கலாம், குணப்பெயரம் என்றும் சொல்லலாம். குணத்தை குணப்பெயர் என்றும் இதை கூறலாம். மாணவர்களை படத்தை பாருங்கள். இங்கே மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பறவையானது பறந்து கொண்டிருக்கிறது. இது விளையாடுதல் என்ற தொழில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இது தொழில் பெயர். இந்த பறவையானது பறந்து கொண்டிருக்கிறது. பறத்தல் என்ற தொழிலானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இதுவும் தொழில் பெயர் என்று அழைக்கப்படும். அறுவகை பெயர்ச்சொற்களை பற்றி பார்த்தோம். இதே பெயர்ச்சொற்களை இடுகுறி பெயர், காரண பெயர் என்று இரண்டு வகைப்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். எந்த பொருளை எச்சொல்லாய் இட்டு அழைத்தார்களோ அப்பொருளை அச்சொல்லால் இட்டு அழைப்பதே இடுகுறி பெயர் எனப்படும். நம் முன்னோர்கள் ஒரு பொருளை ஒரு பெயரை சொல்லி அழைத்திருப்பார்கள். நாமும் இப்பொழுது அதே பெயரை சொல்லி தான் அழைக்கிறோம். உதாரணத்துக்காக மரம், மண், காற்று, இதெல்லாம் அவங்க அந்த காலத்தில் வச்ச பேர். ஏன் அதுக்கு மண்ணுன்னு பேர் வச்சாங்கன்னு நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது. இதுக்கே மண்ணுன்னு பேர் வச்ச, கல்லுன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் அது மரபு. மரபை நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினார்களோ அதை நாமும் அப்படியே பின்பற்றுவது இடுகுறி பெயர். இது ஒரு மரபு வழியாக வரக்கூடியது. அதை நாம் பின்பற்றி அவர்கள் அழைத்த அதே பெயரை அதே பொருளுக்கு இட்டு அழைப்பது தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக சொல்லலாம், நிறைய சொல்லலாம் எல்லாத்தையுமே, மண், மரம், மலை, காற்று, இப்படி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரண பெயர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த காரண பெயர்னால் அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும், அந்த காரணத்தை கருதி தான் அதுக்கு அந்த பெயர் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நாற்காலி, முக்காலி, கரும்பலகை இப்படிலாம் சொல்லலாம். நாற்காலிக்கு ஏன் அந்த நாற்காலின்னு பேர் வச்சாங்கன்னா நான்கு கால்கள் இருக்கிறது. அந்த நான்கு கால்கள் இருப்பதால் தான் அதுக்கு நாற்காலி என்று பெயர் வைத்தார்கள். முக்காலி அப்படின்னு இருக்குது, அதுக்கு மூன்று கால்கள் மட்டும்தான் இருக்கும், அதனால தான் முக்காலி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்தார்கள். கரும்பலகை அப்படின்னு இருக்குது, கருப்பாக நிறத்தில் இருக்கிறதால அதுக்கு பேர் கரும்பலகை அப்படின்னு பேர் வச்சாங்க. இது ஏதேனும் ஒரு காரணத்தை கருதி வைக்கக்கூடிய பெயர். அதனால் இது காரண பெயர் என்று அழைக்கிறோம். இந்த பெயர்ச்சொற்களில் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு இரண்டு வகையாகவும் பிரிக்கலாம். முதல்ல ஆறு வகையாக பிரித்தாங்க, அது ஒரு குணத்தை வைத்துக்கொண்டு. இது ஒரு வகையில் இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க, இடுகுறி பெயர், காரண பெயர்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் இரண்டு வகையாக பிரிப்பாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ இதில் பாருங்கள், இடுகுறி பெயரை இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மரம், பழம் அப்படின்னு இருக்குது. மரம்னா நிறைய மரம் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம மரம் தான் சொல்கிறோம். பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், ஆலமரம், இப்போ எல்லாத்துலேயுமே பொதுவாக வரக்கூடியது மரம். அதனால் பொது பெயரில் வழங்குது. பழத்தை பார்த்தாலும் அப்படி தான், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், முந்திரி பழம், அண்ணாச்சி பழம், இப்படி நிறைய பழங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பழம் என்று தான் நம்ம பொதுவாக குறிப்பிடுகிறோம். அதனால் அதுக்கு பேர் இடுகுறி பொது பெயர். சிறப்பு பெயர் என்றால் ஏதேனும் ஒரு சிறப்பு கருதி அதை அழைப்போம். இப்போ உதாரணத்துக்கு பழங்கள்லே முக்கனிகள் அப்படின்னு சொல்கிறோம், மிகுந்த சுவையுடைய பொருட்கள்.
மிகுந்த சுவையுடைய பழம். ஆனால் அது முக்கனின் சொல்லும் மா பலா வாழை. இந்த மா பலா வாழையை முக்கனி நம்ம சொல்கிறோம். அதனுடைய சுவை சுவையினுடைய தன்மையை வைத்துக்கொண்டு அவரை சிறந்த பழங்கள் என்று கூறுகிறோம். அப்பழங்கள் உடல் நலத்திற்கு எந்த விதமான கேடும் விளைவிக்காது, நன்மை விளைவிக்கக்கூடியது. அப்படி அதனுடைய சிறப்பை கருதி தான் இதுக்கு இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காரண பெயர், ஏதேனும் ஒரு காரணத்தை கொண்டு அதை பெயரிட்டு அழைத்திருப்பார்கள், அதனால் காரண பெயர்னு சொல்கிறோம். அதை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க, காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பறவை இருக்குது, குருவி அதுவும் ஒரு பறவை இனத்தை சார்ந்தது தான். பருந்து, காகம், மைனா, கழுகு, இது எல்லாமே வெவ்வேறு உயிரினமாக இருந்தாலும் அதை பறவை என்று ஒரே சொல்லலை நம்ம பொதுவாக அழைக்கிறோம். அதுபோல் அணி, அணினா மகளிர் அணி, இளைஞர் அணி இதெல்லாம் சொல்லலாம். அதுபோல் அணிகலன்களும் சொல்லலாம். நம்ம அணிகலன் அழகுக்காக அணிகிறோம். அணி என்பது அழகு என்ற ஒரு பொருளை குறிக்கும். அழகுக்காக பல விதமான பொருட்களை அணிகிறோம், அது பொதுவாகவே அணிகலன் அப்படின்னு சொல்கிறேன் நான். அழகு காரண சிறப்பு பெயர். இங்கே வளையல், மரங்கொத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளையல், அது வளைந்து இருப்பதால் தான் அது வளையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த காரணத்தால் அது வளைந்து இருக்கக்கூடிய காரணத்தால் தான் அது வளையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது மகளிர்கள் அணியக்கூடிய அணிகலன்களில் மிகவும் சிறப்பான ஒரு அணிகலன். அந்த சிறப்பு கருதி வளையலை அங்கே கொடுத்துருக்காங்க. மரங்கொத்தி பறவைன்னா பறவைகளே நிறைய பறவைகள் இருக்குது. அதில் மரத்தை கொத்துவதால் அதுக்கு மரங்கொத்தின்னு பேர் வந்திருக்கு. அந்த மரங்கொத்தி பறவையும் காரண சிறப்பு பெயரில் வரும். மாணவர்களே, பெயர் சொற்கள் ஆறையும் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர், இந்த ஆறையும் எவ்வாறு வாக்கியத்தில் அமைத்து எழுதுவது, இந்த ஆறு வகை பெயர் சொற்களையும் அமைத்து பெயர் சொற்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு தொடர் அமைப்பது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காவியா புத்தகம் படித்தாள். காவியா என்பது ஒரு பெயர், புத்தகம் என்பது ஒரு பொருள், படித்தாள் என்பது ஒரு வினைச்சொல். காவியா புத்தகம் படித்தால், புத்தகம் என்பது பொருளை குறிப்பதால் இந்த தொடர் வந்து பொருட்பெயருக்கு உண்டான தொடர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காவியா பள்ளிக்கு சென்றாள். பள்ளி என்பது ஒரு இடம், அந்த இடப்பெயரானது ஒரு வாக்கியத்தில் வந்திருப்பதால் காவியா பள்ளிக்கு சென்றாள் என்பது இடப்பெயரை குறிக்கக்கூடிய ஒரு தொடர். இடப்பெயரை வைத்துக்கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு சொற்றொடர். அதுக்கடுத்து காவியா மாலையில் விளையாடினாள். காவியா மாலையில் விளையாடினாள். மாலை என்பது ஒரு நேரத்தை குறிக்கும், ஒரு பொழுதை குறிக்கும். காலத்தை குறிப்பதால் காலப்பெயர். மாலை என்ற சொல் அந்த வாக்கியத்தில் வந்திருப்பதால் காலப்பெயரை உணர்த்தக்கூடிய ஒரு சொற்றொடர் சொல்லலாம். அதுபோல் காவியா தலை அசைத்தாள். தலை என்பது ஒரு உறுப்பு, மனிதனுடைய உறுப்பு. தலை அசைத்தாள் அப்படின்னு சொல்கிறது உறுப்பை வைத்துக்கொண்டு ஒரு தொடர். காவியா தலை அசைத்தாள் என்று சொல்லும்போது சினை தொடர், சினைப்பெயர். இது சினைப்பெயர் வரக்கூடிய தொடர், ஆனால் அது சினைப்பெயரை குறிக்கும். காவியா இனிமையாக பேசுவாள். இனிமை என்பது ஒரு பண்பு சொல், குணத்தை உணர்த்தக்கூடியது, அதனால் அது குணப்பெயர். அதாவது காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் என்ற ஒரு சொல் இங்கே வந்திருக்கு, அது தொழில் பெயர். ஆடுதல் என்ற ஒரு சொல் இந்த வாக்கியத்தில் வந்திருக்கு. ஆடுதல் என்பது தொழில் சொல், ஆடுதல் என்பது தொழில் பெயர். அந்த சொல் இங்கே வந்திருப்பதால் இதுக்கு தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகிறோம். அடுத்து இப்போது நடத்தின வரைக்கும் உங்கள்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன்.
ஒரு படத்தை காட்ட போறோம், அது எவ்வகை பெயர் என்பதை பற்றி நீங்கள் சொல்லணும். இங்கே படத்தில் இருப்பது என்ன? ஒரு செடி. இது எவ்வகை பெயரை குறிக்கும்? பொருட்பெயரை குறிக்கும். சரியாக சொன்னீர்கள். இந்த படத்தை பாருங்கள். படத்தில் இருப்பது என்ன? பந்து. பந்து எவ்வகை பொருளை குறிக்கும்? பெயரை குறிக்கும். பொருட்பெயரை குறிக்கும். சரியாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். இந்த படத்தில் காண்பது என்ன? மஞ்சள் நிறத்தில் ஒரு செவ்வகம் வடிவத்தில் இருக்கு. மஞ்சளாக சிகப்பு வண்ணத்தில் வட்டமாக இருக்கு. இப்போ வடிவ பண்பும் இருக்கு, நிறப்பண்பும் இங்கே இருக்கு. இது எவ்வகை பெயரை குறிக்கும்? பண்பு பெயரை குறிக்கும். மிக்க நன்று. இப்படத்தை பாருங்கள் மாணவர்களே. படத்தில் காண்பது என்ன? ரயில் நிலையம். ரயில் நிலையம் என்பது எதை குறிக்கும்? ஒரு இடத்தை குறிக்கும். இடத்தை குறிப்பதால் அது இடப்பெயரை குறிக்கும். இந்த படத்தை பாருங்கள். சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு. சூரியன் எப்பொழுது உதிக்கும்? காலை பொழுதில் உதிக்கும். காலை பொழுது, காலை என்பது நேரத்தை குறிக்கக்கூடியது, காலத்தை குறிக்கக்கூடியது. அதனால் இது எப்பெயரை குறிக்கும்? காலப்பெயரை குறிக்கும். இப்படத்தை பாருங்கள். அம்மா. படத்தில் காண்பது அம்மா. அம்மா என்பது ஒரு பொருட்பெயர். பொருட்பெயர் என்பது உயிருள்ள உயிரற்ற பொருட்களை குறிக்கும் சொல்லுதான் பொருட்பெயர். ஆனால் அது பொருட்பெயரில் அடங்கும். மாணவர்களே, இதுவரை பெயர்ச்சொல்லை பற்றி நாம் பார்த்தோம். நன்றி. வணக்கம்.